கிறிஸ்துவின் பவனியும் கிரியைகளும் என்கிற தலைப்பிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கழுதை குட்டியின் மேல் ஏறி எருசலேம் பட்டணத்துக்குள் பிரவேசித்த பவனியில் அவர் செய்த கிரியைகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன் அந்த பவனியோடு இணைக்கப்பட்ட சில கிரியைகள் இருக்கின்றன மத்திய சுசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முதல் இருபது வசனங்களில் அந்த நிகழ்ச்சிகள் எழுதப்பட்டிருக்கின்றன மார்க்கு சுவிசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் முதல் பதினேழு வசனங்களில் அவைகள் எழுதப்பட்டிருக்கின்றன லூகா விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது தொடங்கி நாற்பத்தி ஆறு வசனங்களில் எழுதப்பட்டிருக்கின்றன யோவான் சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டு தொடங்கி பதினாறு மட்டுமல்ல வசனங்களிலும் எழுதப்பட்டிருக்கின்றன நான்கு சுவிசேஷ புத்தகங்களிலும் எழுதப்பட்ட ஒரு அருமையான சம்பவம் இயேசு கிறிஸ்துவின் பவனி இந்த பவனியை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் அவர் ஒலிவு மலையிலிருந்து இறங்கி வந்து பெத்பகே என்ற கிராமத்தில் வந்தபொழுது சீடரில் இரண்டு பேரை அழைத்து நீங்கள் உங்களுக்கு நேர் எதிராக இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் அங்கே ஒரு கழுதையும் அதன் குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள் அவைகளை நீங்கள் கட்ட அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் யாராயிலும் ஏன் இவைகளை அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் அப்பொழுது தடை செய்யாமல் அனுப்பிவிடுவார்கள் அப்படியே அவர்கள் சென்றார்கள் இயேசு சொன்னபடியே அந்த கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை அவர்களில் சிலர் தங்கள் வஸ்திரங்களை எடுத்து அந்த கழுதையின் மேல் போட்டார்கள் அதன் மேல் இயேசுவை ஏற்றினார்கள் அப்படியே இயேசுவை பவனியாக முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாக நடுவிலே இயேசுவை அந்த கழுதையிலே ஏற்றி அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்தினவர்களாக பவனியாக எருசலேமுக்குள் கடந்து சென்று தேவாலயத்தில் சென்றார்கள் அவ்விதமாய் செல்லுகிற வழிகளிலெல்லாம் சில தங்களுடைய வஸ்திரங்களை கலற்றி தெருவிலே விரித்து இயேசுவை சுமந்து கொண்டு வந்த கழுதை நடந்து செல்ல அவ்விதமாய் செய்தார்கள் சில மரக்கிளைகளை எல்லாம் வெட்டி வழியிலே போட்டு சந்தோஷத்தோடு இயேசுவின் பவனியிலே அப்படி செய்தார்கள் சிலர் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு கர்த்தரை பாடி மகிழ்ந்து துதித்து அப்படி செயல்பட்டார்கள் அப்படியாக தேவாலயத்துக்குள் இயேசு வந்தார் அங்கே பாலகர் குழந்தைகள் எல்லாம் கூடி இயேசுவை வாழ்த்தி கொண்டிருந்தார்கள் துதித்து போற்றி கொண்டிருந்தார்கள் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அதை கண்டு இயேசுவிடத்தில் வந்து சொன்னார்கள் நீர் ஏன் இவைகளை இப்படியெல்லாம் சத்தம் போட விடுகிறீர் ஆலயத்துக்குள்ள வந்து இந்த மாதிரிலாம் செய்றாங்க அப்படின்னு சொல்லி அப்பொழுது கத்த சொன்னார் இப்படி ஒன்று நடக்கும் என்று ஏற்கனவே தீர்க்க தரிசன புத்தகத்தில் சொல்லி இருக்கிறது பாலகர் வாயினால் துதியை உண்டு பண்ணுவேன்னு கத்த சொன்னார் அதைத்தான் இங்கே செய்து கொண்டிருக்கிறார் சொன்னார் லூயா அப்புறம் ஆண்டவர் இயேசு தேவாலயத்தை சுத்திகரித்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் இப்படி பல நிகழ்வுகள் அங்கே நடந்தது பிறகு ஒருவேளை பண்டிகை தோறும் அவர் வந்திருக்கலாம் பெற்றோரோடு ஆனால் பனிரெண்டு வயது இயேசு தேவாலயத்துக்கு எருசலேமுக்கு தேவாலயத்துக்கு வந்த நிகழ்ச்சி சிறப்பானதாக எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய அனந்த ஞானம் அங்கே வெளிப்படுத்தப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம் அது பிறகும் பல முறை இயேசு வந்திருக்கலாம் ஆனால் உடைய முப்பதாம் வயதிலே ஞான ஸ்நானம் பெற்று அவர் ஊழியத்தில் பிரவேசித்த ஆரம்ப கட்டத்திலே அவர் வந்து ஒரு தேவாலய சுத்திகரிப்பு நடத்தினார் சாட்டை கையில் எடுத்து அவர்களை எச்சரித்து தேவாலயத்தை சுத்திகரித்து விட்டு சொன்னார் என் பிதாவின் வீட்டை வியாபார ஸ்தலமாக்காதிருங்கள் அல்ல லூயா வியாபார வீடு ஆகாது ஆக்காதிருங்கள் அதுக்கு பிறகுதான் அடிக்கடி அரிசலைமு வந்திருக்கிறார் தேவாலயத்திலே செயல்பட்டிருக்கிறார் ஆனால் இந்த கடைசி அவருடைய சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அவர் வந்த அந்த கழுதை குட்டியின் மேல் ஏறி வந்தார் அப்பொழுதும் ஒரு தேவாலய சுத்திகரிப்பை நடத்தினார் இப்பொழுது அவர் சொன்னார் இதை கள்ளர் குகை ஆக்காதிருங்கள் என்று சொன்னார் அலை லூயா ஸ்தோத்திரம் ஆகவே இந்த நிகழ்ச்சியில் மிக அழகு அதுக்கு பிறகு இதுக்கு அடுத்தபடி அவர் எருசலேமுக்குள் வந்தது கச்சமனை தோட்டத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு எருசலேமிலே அந்த அண்ணா காய்பாவுடைய அரண்மனையில் விசாரிக்கப்படுவதற்கும் பிலாத்தூருடைய அரண்மனையில் விசாரணை செய்யப்படுவதற்கும் ஒரு கைதியை போல அவர் எருசலேமுக்குள் வந்தார் அதற்கு முன்னதாக ஒரு ராஜாவாக கழுதைக்குட்டியின் மேல் ஏறிக்கொண்டு இயேசு எருசலேமுக்குள் வந்தார் அல்ல லூயா கொஞ்ச நாட்களுக்குள் ஒரு நான்கைந்து நாட்களுக்குள் அவர் கைதியாக இந்த இறசலைமுக்குள் வரப்போகிறார் ஆனால் அதற்கு முன்பதாக தான் யார் என்பதை வெளிப்படுத்தி மக்களுக்கு காண்பிக்கவும் சில கிரியைகளை அங்கே திட்டவட்டமாக செய்யவும் வேண்டி அவர் ஒரு ராஜாவாக உள்ளே வந்தார் அல்லா இது தீர்க்க தரிசன வசனத்தின் நிறைவேறுதல் சியோன் குமாரதி இதோ ஒன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதைக்குட்டியின் மேலும் கழுதைக்குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேற இயேசு இப்படி செய்தார் அல்லேலூயா எனவே இதில் நடந்த முதல் கிரியை ஒரு கழுதைக்குட்டி கட்டவிழ்க்கப்பட்டது அல்லேலூயா இயேசு கட்டவிழ்கிறவராக இருக்கிறார் ஆமென் இந்த எருசலேம் பவனியிலே அவர் ராஜாதி ராஜாவாக வரும்பொழுது முதலாவது அவர் செய்த வேலையே கட்டப்பட்டிருந்த ஒரு கழுதைக்குட்டியை கட்டவிழ்த்து அதை விடுதலையாக்கினார் அல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றின ஒரு முக்கிய பணியும் இதுதான் அவர் பாவத்தில் கட்டப்பட்டிருந்த மனுக்குலத்தை பாவத்தினால் பிசாசின் அதிகாரத்துக்குள் கட்டப்பட்டிருந்த மனுக்குலத்தை பிசாசின் அதிகாரத்தினாலும் பாவத்தினாலும் பாதாளத்தோடு இணைத்து கட்டப்பட்டிருந்த மனுக்குலத்தை கட்ட ஒரு அலிலியா சொல்லுவோம் அவிழ்த்தார் பாவம் என்கிற சங்கிலி நம்மை கட்டி இருந்தது அதனால் பிசாசின் அதிகாரம் என்ற சங்கிலி நம்மை கட்டி வைத்திருந்தது அதனால் பாதாளத்தோடு நம்முடைய ஆத்மா இணைத்து கட்டி வைக்கப்பட்டிருந்தது இது பயங்கர கட்டு நித்தியத்தையே அழித்து நாசமாக்குகின்ற ஒரு பெரிய கட்டு உலகத்தில் பல கட்டுகள் உண்டு வியாதி கட்டு பணப்பிரச்சனையின் கட்டு அதெல்லாம் ஒரு லேசான விஷயங்கள் அல்ல லூயா ஆனா இப்ப நான் சொன்ன கட்டு தான் பயங்கரமான கட்டு பாவத்தின் கட்டில் இருந்து ஒரு மனிதன் நித்தியத்தை சந்தோஷமா அனுபவிக்கவே முடியாது அக்னி கடல்ல தான் போய் சேரணும் அப்படிப்பட்ட பயங்கர ஒரு கட்டு அவனை கட்டி இழுத்து அக்னி கடல்ல கொண்டு தள்ளக்கூடிய கட்டு அந்த கட்டை இயேசு சிலுவையில் அவிழ்த்தார் கரங்களை தட்டி ஆமை இயேசு சிலுவையில் அந்த அவிழ்த்து அவிழ்த்துத்தான் நம்மை ஆக்கி இருக்கிறார் அலலூயா நம்மை மாத்திரமல்ல எல்லாருக்கும் அவர் விடுதலை பெற்றார் ஆனால் பெற்று அனுபவிக்கிறவர்கள் நம்மை போன்ற சிலர் அலலூயா ஸ்தோத்திரம் இப்படி கட்டு அவிழ்கிற கர்த்தர் அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்த ராஜாதி ராஜாவாக அவர் இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்திலே மகிமையோடு வீற்றிருக்கிறார் அகில் ஆண்டத்தையும் வழிநடத்தி வருகிறார் நம்மையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் எனவே நமது வாழ்வில் இன்றைக்கு எந்த கட்டுகள் இருந்தாலும் அவைகளில் இருந்து நம்மை கட்டவிழ்க்க வல்லவராக இருக்கிறார் சிலுவையில் இயேசு செய்த அந்த ஒரே செயல் பல காரியங்களை நமக்கு செய்தது என்பதை நேற்றை கத்துடைய பந்திய ஆராதனையிலே நாங்கள் விரிவாய் தியானித்து பலன் கொண்டோம் அலு அதிலே ஒன்று இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து இருந்து முழுவதும் விடுதலையாக்கினார் என்கிற ஒரு விஷயம் பாவத்தை மன்னித்தார் என்பது மட்டும் இல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிற பாவத்தை வேரோடு புடுங்கி எரிந்து மாற்றி விட்டார் உன் பாவத்தை முதுகுக்கு பின்னால போட்டு விட்டேன் சமுத்திரத்தின் ஆழத்தில் எறிந்து விட்டேன் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன் பாவத்தை உன்னை விட்டு அகற்றி விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அது சிலுவையில் செய்து முடித்தார் அல்ல எனவே சிலுவையின் இயேசு சிந்தின இரத்தத்தினால் வருகிற பாவம் மன்னிப்பாகிய மீட்பை நாம் தனிப்பட்ட முறையில விடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும் அப்போ நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பார் மன்னிப்போடு மட்டுமல்ல நம்மக்குள் கிரிய செய்து கொண்டிருக்கிற அந்த பாவத்தை அப்படியே எடுத்து வெளியே தள்ளிடுவார் பவுல் சொன்னார் அல்லவா நான் நன்மை செய்ய விரும்புகிறேன் ஆனா தீமையை செய்திடுறேன் ஆசையெல்லாம் நன்மை செய்யணும்னு செய்வதெல்லாம் தீமை ஏன்னா எனக்குள்ளே ஒரு வேற ஒரு பிரமாணம் இருந்து என்னை நடத்தி கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன் அதுதான் பாவம் நான் நினைக்கிற நன்மையை கூட செய்ய விடாமல் என்னை வழிமாற்றி நடத்தி கொண்டிருக்கிற பாவம் அந்த பாவம் என்னை விட்டு பிடுங்கி எறியப்பட்டு இயேசு என் இதய சிங்காசனத்தில் வந்து உட்கார வேண்டும் அல்யா அவருடைய பரிசுத்த ஆவியினால் என் உள்ளம் நிரப்பப்பட வேண்டும் அவருடைய வசனத்தால் என் இருதயம் நிரப்பப்பட வேண்டும் அலிலூயா இதுதான் இயேசு நமக்கு வைத்திருக்கிற அழகான வழி அப்போ இந்த பாவம் வந்து உள்ளே இருக்காது வேறோடு பிடுங்கி எரிந்து போடுகிறார் அதனால தான் தேவனுடைய கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியினால் பாவம் என்னை மேற்கொள்ளாது என்று வசனம் சொல்லுகிறது அல்ல லூயா இந்த ஒரு அனுபவம் நமக்கு உண்டாகும் பாவ கட்டு உடைக்கப்படும் அல்ல லூயா பிசாசின் கட்டு உடைக்கப்படும் பாதாள கட்டு உடைக்கப்படும் அலுயா அதற்கு மேல் இந்த உலகத்திலே வியாதி கட்டா எந்த பிரச்சனை உங்களை கட்டி இருந்தாலும் எந்த மனுஷன் பொல்லாதவன் உங்களை கட்டி இருந்தாலும் எல்லா கட்டுகளை அவிழ்க்க இந்த இயேசு இருக்கிறார் சத்தமாக லீலுயா இந்த சத்தத்தை வைத்துக்கொண்டு ஏன் சத்தத்தை குறைச்சு குறைச்சி ஒரு அலுலியா சொல்லுகிறீர்கள் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை சொல்லுவதை உயிரோட்டமாக சொன்னால் நன்றா இருக்குமே அல்லே லூயா எப்பொழுது சொன்னாலும் சத்தமாகவே சொல்லுங்கள் ஆம திறந்து சத்தமா அல்ல சொல்லும் பொழுது உள்ளே இருக்கிற பல அல்லல்கள் வெளியே ஓடி போகும் அல்லலுயா எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் அழிந்து ஓடியே போகும் ஆமு அல்லேலு சத்தம் குறைய குறைய பிசாசின் கிரியைகள் பெருகும் வீடுகளிலே நம்முடைய சொந்த வாய்களிலே ஸ்தோத்திர சத்தம் அல்லேலுயா சத்தம் எழும்ப எழும்ப பிசாசின் கிரியைகள் அழிந்து கொண்டே இருக்கும் அல்லேலுயா இதை நல்லா புரிந்து கொள்ளுங்க எவ்வளவு சொன்னாலும் சின்ன பிள்ளைக்கு சொன்ன போல சொன்னாலும் பலருக்கு புரியல வாய் திறக்கவே மாட்டேங்கி அந்த கட்டை இன்றைக்கு இயேசு அவிழ்ப்பாராக அல்லேலூயா நாவின் கட்டு வாயின் கட்டையும் இயேசு அவிழ்த்து விடுகிறவர் அல்லேலூயா தேவ பிள்ளைகளே கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு வாழ்க்கை விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கை இனி யாருக்கும் அடிமையாகாதிருங்கள் அமேன் பிசாசிலிருந்து கத்தர் விடுவித்து விட்டார் இனி அவன் அதிகாரம் நம்ம மேல செல்லுபடியாகாது ஆனா நாமவே போய் பிசாசுக்கு இடம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அமேன் நம்ம திரும்ப அவனுக்கு வாசலை திறந்து போட்டு இடம் கொடுத்தா அவன் வந்து பழையபடி சங்கிலி போட்டு கட்டுவான் பழையபடி அவனுடைய ஆதிக்கத்தை வாழ்க்கையில கொண்டு வருவான் அதுக்கு யாரும் இடம் கொடுக்காதிருங்க ஒருவேளை நீங்கள் சில குறைகளோடு சில பாவத்துக்கு இடம் கொடுத்தவர்களாக ஒரு சூழ்நிலையில் இருந்தா கூட ஆண்டவட்ட கெஞ்சுங்க ஒரு சிறுபிள்ளைய போல தாழ்த்துங்க ஆண்டவர் நோக்கி கெஞ்சுங்க ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதத்தில் தாவிது பெரிய ராஜாவா இருந்தாலும் சிறுபிள்ளைய போல கெஞ்சினான் ஆண்டவர் அவனுக்கு இறங்கினார் அல்லே லூயா அவன் பாவத்தை அவனுக்கு மன்னித்தார் மறுபடி அவன் வாழ்நாளெல்லாம் அந்த பாவம் செய்யாதபடி அவனை அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார் அந்த பாவத்தினுடைய போராட்டங்கள் வரும்பொழுதெல்லாம் அது சேதப்படுத்தாதபடி முழு ஜெயமும் கொடுத்தார் பாவ மன்னிப்பு பாவ விடுதலை பாவத்தின் மேல் ஜெயம் இந்த மூன்றும் கர்த்தர் நமக்கு தருகிறார் எனவே இப்படி பாவத்தால் கரைபடாதவர்களாக நாம் வாழும்படி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார் எந்த கட்டினால் கட்டப்பட்டிருக்கிறீர்களோ அந்த கட்டுகளில் இருந்து விடுதலை செய்கிறார் லூயா நீங்கள் எந்த விஷயத்தில் ஒரு ஒரு கட்டப்பட்டது போல உணருகின்றீர்கள் சரீரத்தில் கூட சில கட்டுகள் இருக்கிறது கையை உயர்த்த முடியல காலை சரியாக அசைக்க முடியல அதை செய்ய முடியல இதை செய்ய முடியல ஒரு கட்டுதானே பலவீன கட்டு அந்த கூனி அம்மாவுக்கு முதுக நிமுக்கவே முடியாது அப்படி ஒரு பலவீனத்தின் ஆவியுடைய தொடுதல் சாத்தானின் கட்டு என்று இயேசு சொன்னார் ஆனால் இயேசு அவளை பரிபூரணமாக விடுதலை செய்தார் அல்யா அூயா அப்போ ஏசோ நாமும் இன்றைக்கு சரீரத்திலே எந்த ஒரு ஊன் உறுப்பு கட்டப்பட்டதா இருக்கிறது கிட்னி சரியா வேலை செய்யலை கட்டப்பட்டிருக்கு பேங்க்ரியாஸ் கனயம் சரியா வேலை செய்யலை கட்டப்பட்டிருக்கு அதனால சரியா அதோடைய தரவத்தை அது சொரக்கல்ல அதனால சரீரத்தில் வேறு பல குறைபாடுகள் உண்டாகி கஷ்டப்படுத்துகிறது எல்லாம் இப்படி தான் கட்டுகள் இந்த சரீரத்தில் உண்டாயிருக்கிற பலவீன கட்டுகள் குறைபாடின் கட்டுகள் எல்லா கட்டுகளையும் அவிழ்க்க இயேசு வல்லமை உள்ளவர் அல்ல லூயா அந்த இயேசுவைத்தான் நம்ம கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம் கூப்பிடுறதே கூப்பிடுறோம் ஒரு விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு கூப்பிடுவோம் அப்பொழுது அற்புதம் உடனே நடக்கும் நீ விசுவாசித்தபடியே உனக்கு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது அலலூயா விசுவாசம் எப்பொழுதுமே முக்கியமான ஒரு காரியம் ஆகையினாலே நல்லா கூப்பிடுங்க கூப்பிடுறது விசுவாசத்தோடு என்ன செய்வோம் கூப்பிடுவோம் கத்த நிச்சயமாக எல்லா கட்டுகளை உடைப்பார் அல்ல லூயா சிலருக்கு மனசில் கட்டுகள் வீட்டுக்குள்ள சந்தோஷமாக இருப்பார்கள் அப்புறம் திடீர்னு ஏதோ ஒரு காரியத்தினால மனசு கட்டப்பட்டு போயிடும் யார்ட்டையும் பேச மாட்டார்கள் நேற்றைக்கெல்லாம் நல்லா ஃப்ரீயாக பேசுவார்கள் இன்னைக்கு கேட்டது மட்டும் பதில் சொல்லுவார்கள் பார்த்துருக்கீங்களா மனசு கட்டப்பட்டிருக்கு மனசு கட்டப்பட்டிருக்கு வேலை ஸ்தலத்துல போனால் அப்படி ஒரு இருப்பார்கள் எல்லாம் கேட்பான் என்ன உங்களுக்கு இன்னைக்கு என்னாச்சு ஒண்ணுமில்ல ஒன்றுமில்ல ஆனா ஆனால் என்னமோ ஒன்று ஆயிருக்கு மனசுக்குள்ள ஒரு கட்டு இந்த மாதிரி கட்டுகள் நிறைய இருக்குது சபைக்கு வருவார்கள் பக்கத்துல இருக்க பார்ப்போம் அங்கே போன வாரம் வரைக்கும் ஆவில நிரம்பி துள்ளி குவிச்சிட்டு இருந்தாங்களே இன்னைக்கு ஏன் இப்படியே இருக்கிறாங்க என்னன்னு கேட்டால் மனசுல ஒரு கட்டு அமேன் அமேன் இந்த கட்டுகளை இயேசு உடைக்கிறா அலுயா நம்ம சரீரத்தில் மட்டும் இல்லை மனசுலையும் கட்டப்பட்டு கூடாது யாரோ ஏதோ ஏதோன்னு சொல்லிட்டாங்க யாரோ நமக்கு விரோதமா ஏதோ செஞ்சுட்டாங்க அதையெல்லாம் மன்னிக்கவும் மறக்கவும் கூடிய ஒரு விலை உயர்ந்த கிருபையா ஆண்டவர் நமக்குள்ள தந்திருக்கிறார் அல்ல லூயா அது உயர்ந்த சுபாவம் அது கிறிஸ்துவின் சுபாவம் அப்ப அந்த மன்னிப்பு தன்மையினாலே யார் நமக்கு விரோதமா எதை செய்தாலும் அதை மன்னிச்சு விட்டுடலாம் மன்னிச்சு விடாம இருந்தோம்னா அதுதான் மனசை கட்டுகிறது அமேன் மனசு என்ன செய்கிறது கட்டுகிறது இந்த கட்டுகளிலிருந்து இயேசு விடுதலை தருகிறார் இயேசு விடத்தில் நீங்கள் வரும்பொழுதெல்லாம் இந்த கட்டுகள் நீங்கி விடுதலை பெறுகிறவளா இருக்கணும் சில மனிதர்கள் சில சூழ்ச்சிகள் செய்கிறாங்க வஞ்சிக்கிறாங்க வசீகரிக்கிறாங்க கவர்ச்சித்துக் கொள்ளுகிறார்கள் அல்லது மிரட்டி இப்படி எல்லாம் சிலரை அடிமைப்படுத்துறாங்க தன் விருப்பத்தை அவர்கள் அவர்களிடத்தில் செய்யும்படி அவர்களை ஏதோ ஒரு முறையிலே கைக்குள் ஆக்குகிறார்கள் இப்படிப்பட்ட அடிமைத்தன கட்டுகள் அநேகம் இருக்கிறது வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் எல்லாம் இதிலே ரொம்ப விழிப்பாக கவனமா இருக்கணும் காதல் என்பது ஒரு மகா பயங்கர கட்டு அது பிசாசினுடைய கண்ணி யார் யாரோ ஒருவர் மூலம் வருகிறது அதிலே நீங்கள் சற்று இடம் கொடுத்தீர்கள் சொன்னா அந்த நபருக்கு நீங்க உங்க உள்ள அடிமையா மாறிடும் எப்போ பார்த்தாலும் அந்த ஆலையை நீங்க சிந்திப்பீங்க அந்த ஆளை பிரியப்படுத்த நீங்க சிந்தித்து செயல்பட்டு கொண்டே இருப்பீங்க இது ஒரு பயங்கர கட்டு உன்னை படிக்க விடாது உன் வேலையை ஒழுங்காய் செய்ய விடாது தெளிவாக சிந்திக்க விடாது எல்லாத்தையுமே அது கட்டி போடும் உன் வாழ்க்கையை எதிர்காலத்தை நாசமாக்குவதற்கு உன் படிப்பை நாசமாக்குவதற்கு உன்னுடைய வேலைகளில் நீ சரியாய் செய்ய விடாமல் ஆக்குவதற்கு ஒரு உன்னுடைய பணங்களை வீணாய் செலவு பண்ண உன்னுடைய நேரங்களை வீணடிக்க உன் இருதயத்தை கர்த்தரை நோக்கி பார்க்க விடாமல் வசனத்தை நோக்கி பார்க்க விடாமல் உன்னை கட்டி போடுவதுதான் இந்த பொல்லாத மனித அடிமைத்தனங்கள் சில மனிதர்கள் பொல்லாத கிரியைகள் செய்கிறார்கள் அவர்கள் பிறருடைய வாழ்க்கையை தங்களுக்கு வேண்டப்பட்ட அளவிலே ஆக்கி கொள்ளுகிறார்கள் அவர்களும் இவர்களால் மிரட்டப்படுவதனால் கெட்ட காரியங்களை செய்துவிட்டு இனி செய்த கெட்ட காரியத்தை வெளியே சொல்லிவிடுவேன் என்று பயமுறுத்தி பயமுறுத்தி மீண்டும் மீண்டும் கெட்ட காரியங்களை செய்து சிலருடைய வாழ்க்கையை சிலருடைய சரீரங்களை அட்டிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இந்த எல்லா அட்டிமைத்தனங்களிலிருந்தும் இயேசு நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார் கொஞ்சம் கூட சத்தமாகவே சொல்லுவோம் ஏசு விடுவிக்கிறவர் என் அருமையான பிள்ளைகளே தம்பிமாரே பெரியவர்களே யாரும் இந்த கட்டுகளுக்குள் ஆகிவிடாது கல்யாணம் ஆன பிறகு கூட ஒழுங்கா புருஷனுக்கு உண்மையாக மனைவிக்கு உண்மையாக வாழாமல் இப்படிப்பட்ட வேறு மனிதர்களுக்கு அடிமைப்படுகின்ற பரிதாபங்களை நாம் பார்க்கிறோம் அது முற்றி போகும்போது தெருவுக்கு வருகிறது பேப்பர்ல செய்தியா வருகிறது அது வரைக்கும் அது வெளியே வராது ஆனால் உன் வாழ்க்கையை அழித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஒரு நபர் இடம் கொடுக்கிறாங்களோ அப்பொழுது இருந்தே வாழ்க்கையிலே அந்த ரூயின் ஆரம்பித்திருது அழிவு ஆரம்பித்திருது அது வேண்டாம் நீ யாருக்கும் அடிமைப்படக்கூடாது மட்டுமே நீ அடிமையாக இருக்க வேண்டும் அப்படி ஒருவேளை வெளியே சொன்னா எனக்கு மானம் போயிடும் வெளியே சொன்னா என் பெயரை கட்டுறோம் இனி நான் அந்த சமுதாயத்திலே தலை காட்ட முடியாது என்கிற அளவிலே நீ யாருக்கோ அடிமைப்பட்டு சித்திரவதை அனுபவித்துக் கொண்டிருந்தால் கூட நம்பிக்கை உள்ள ஒரு ஆளிடத்திலே உன் பெற்றோரிடத்திலே உன் நண்பர் நம்பிக்கை உள்ள ஆளிடத்திலே நீ அதை வெளிப்படுத்து அப்பொழுதுதான் கத்தர் உன்னை அங்கே விடுவிப்பார் அல்ல லூயா உனக்குள் மறைத்து வைக்காது அதே வேளையில சில காரியங்களை எங்கேயும் சொல்ல முடியாத நிலைமைகளும் இருக்கிறது ஆனால் நீங்கள் கத்தரிடத்திலே அதற்காய் மன்றாடும் பொழுது போராடும் பொழுது இயேசு கட்டாயம் அதிலும் ஒரு விடுதலை தருவார் அல்லா எந்த மனுஷனையும் எச்சரிக்க என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார் யாக்கோபை திரும்பவும் அடிமைப்படுத்தி தன் கைக்குள் வைத்து தான் கொடுக்கிற சம்பளத்தை வாங்கி கொண்டு வேலை செய்து போட வேண்டும் என்று லாபான் கோபத்தோடு எழும்பி புறப்பட்டான் கர்த்தர் அவனை எச்சரித்தார் ஹலலூயா அப்பொழுது அவன் வந்து உடன்படிக்கை செய்து முத்தம் போட்டு சாப்பிட்டு விட்டு போய்விட்டான் ஹலலூயா செய்ய வந்தது பெரிய ஒரு வித்தியாசமான நோக்கம் மறுபடி பிடித்து கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கம் திரும்ப யாக்கோபு லாபானுக்கு அடிமை ஆகாதபடி கர்த்தர் அவனை விடுவித்தார் அல இப்படி எத்தனை எத்தனையோ அடிமைத்தனங்கள் மனித அடிமைத்தனங்கள் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறது நீ அந்த அடிமைத்தனத்தோடு தொடராதே கர்த்தரிடத்தில் நீ ராக்காலங்களிலே மன்றாடி கூப்பிடு உன் மனசுல அது கட்டா இருக்கிறதா அல்லது அந்த நபர் உன்னை கட்டுப்படுத்தி கொண்டே இருக்கிறாரா எந்த கட்டிலிருந்தோம் உன்னை பூர்ணமாய் விடுவித்து உன் வாழ்க்கையை சுயாதீனமாய் வாழ உன் வாழ்க்கையை ஜெயமாய் வாழ வைக்க இயேசு வல்லமை உள்ளவயா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அதே போல சிலருக்கு ஆவியில கட்டுகள் ஜபித்து கொண்டே இருந்தேன் இப்ப ஜபிக்க முடியல அபிஷேகத்துல நிரம்பினா அதுக்கு மேல வரமாட்டேங்கி கொஞ்சம்தான் அபிஷேகத்துல நிரம்ப முடியுது ஒரு பாட்டை கூட ஒழுங்காக பாட முடியல ஒரு வசனத்தை தெளிவாக வாசித்து அதில் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியல இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது இந்த ஆவியில் உண்டான கட்டுகள் சிலருக்கு சுபாவத்தில் கட்டு நேற்றுக்கு வரைக்கும் எல்லோரையும் மன்னிக்க முடிஞ்சுது இப்போ என்ன கொஞ்சம் நாட்களாக அந்த மன்னிப்புங்கிறதே வரமாட்டேங்குது அது ஒரு கட்டாக இருக்குது நான் நல்லா தானே மன்னிச்சேன் யார் என்ன செய்தாலும் கண்டுக்கிறதே இல்லையே ஏசு கொள்வார் என் வாழ்க்கை ஏசு கையில் இருக்குன்னு தைரியமாக ஜெயமா நடந்து கொண்டிருந்தேன் ஆனா இப்ப கொஞ்ச நாட்களாக சில ஆட்களை பற்றியே ஒரே எண்ணம் அவன் ஏன் இப்படி செய்யறான் இவா ஏன் இப்படி செய்யறா அப்படி இப்படின்னு சொல்லி அவர்களை பற்றிய எண்ணம் ஒரு கட்டு வருகிறது கட்டு வருக சுபாவம் கட்டப்படுகிறது பழையபடி உன்னை ஆத்திர குணக்காரனாய் மாற்ற பிசாசு முயற்சிக்கிறான் பழையபடி கோவக்காரனாய் கோவக்காரியாய் மாற்ற பிசாசு முயற்சிக்கிறான் பழையபடி வாயில வேண்டாத வார்த்தை பேச கிரியைகள் பொல்லாத கிரியைகளை செய்ய அவன் கண்ணி வச்சிருக்கிறான் அதனாலதான் அந்த சுபாவத்தை நல்ல சுபாவத்தை கட்டுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறான் சுபாவ கட்டுகள் ஆவியின் கட்டுகள் எல்லா கட்டுகளை அறுக்க இயேசு அல்லவராயிருக்கிறார் ஆமே இன்றைக்கு உங்களுக்கு என்ன கட்டு இருக்கிறது அதை புரிந்து கொள்ளுங்கள் அதற்காக உள்ளம் திறந்து இயேசுவே இழந்து நீங்க என்னை விடுவிக்கணும் என் குற்றத்தை மன்னியும் நான் தான் போய் மாட்டிக்கிட்டேன் நான் தான் வம்ப விலை கொடுத்து வாங்கினேன் அன்ற உணர்வு நீங்க தந்தபுறம் துணியரமா அந்த பக்கம் போய் நான் இந்த சிக்கல்ல மாட்டினேன் ஆனாலும் மன்னிங்கப்பா என்று மனங்க சந்து நீ அழுதால் ஏசு உன்னை மன்னிப்பார் ஏசு அந்த கட்டிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவார் அலலூயா நீங்கள் வாய் திறந்து கூப்பிடுங்கள் நீங்கள் ஆராதிக்கிற இயேசு கட்டுகளை அவிழ்க்கிற கர்த்தர் அலலூயா மந்திரவாதம் செய்து உன்னை கட்டி வைத்திருக்கிறாங்களா சில குடும்பத்தையே கட்டி வச்சிருக்கிறான் மந்திரவாதம் செய்து அவன் அனுப்புகிற பிசாசின் ஆவி அந்த வீட்டையே கட்டி வச்சிருக்கு அந்த குடும்பத்தையே கட்டி வைத்திருக்கிறது அந்த தொழிலையே கட்டி வைத்திருக்கிறது அந்த வருமானத்தின் வழியை அடைத்து போட்டிருக்கிறது அந்த உறவுகளுக்குள்ள ஓயாத பிரச்சனை அடிதடியை உண்டாக்கி கொண்டிருக்கிறது அடிக்கடி ரத்தம் சிந்துதலை உண்டாக்குகிறது அடிக்கடி வியாதி படுக்கையை உண்டாக்குகிறது அடிக்கடி வீட்டில் அலறலை உண்டாக்குறது தூக்கத்தை கெடுக்கிறது பயமுறுத்துகிறது பல கிரியைகளை செய்கிறது குடும்பத்தை சிதறடிக்கிறது இதெல்லாம் செய்கிற மந்திரவாத கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறவர் ஐயோ அவன் செஞ்சுட்டானா இவன் செஞ்சுட்டானா அந்த மந்திரவாதமா இந்த மந்திரம் ஒரு ஆராய்ச்சியும் தேவையில்லை ஏசுவை நோக்கி கூப்பிடு ஏசு அசுத்தாவிகளை துரத்துவா அந்த காரத்தின் கிரியைகளை அழிப்பா அமே சிலருக்கு தேவையில்லாத ஆராய்ச்சி எந்த மந்திரவாய் செய்திருப்பான் அதை யார் மூலம் அறியலாம் அதுக்கு ஒருத்தண்டை போகணும் அப்புறம் அங்க இங்கே ஒரு பத்து இடத்துல போய் சிக்கி தவிக்கணும் கடைசியில் இந்த வம்பெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு ஒரு ஆராய்ச்சியும் தேவையில்லை எல்லாம் அறிந்தவர் நம்மோடு இருக்கிறார் அப்புறம் நம்ம என்னத்துக்கு இங்கே ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இயேசுவே என்னை காப்பாற்றணும்னு கூப்பிடணும் அவ்வளவுதானே இதை கூப்பிடாம தேவையில்லாம அதை இதை ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரன் தான் பிசாசை அனுப்புனான் கடைசி ஆராய்ச்சி முடிவு அவன் சும்மா இருந்தான் நல்லா தான் இருக்கான் நம்மகிட்ட ஆனா எவனோ அதை கிளப்பி விட்டுருவான் ஏன்னா பிசாசுக்கு அதுதானே வேணும் பிரிவினை உண்டாக்கணும் சண்டையை உண்டாக்கணும் சமாதானத்தை கெடுக்கணும் வாழ்க்கையை சாட்சி இல்லாததாக மாற்றணும் கடைசியில் நம்ம கொண்டு சரியாக கட்டி போடணும் இந்த தந்திர வேலைகள் தான் நடக்கிறது அதனால் ஒரு ஆள் செய்த மாதிரியே தோணிட்டுனாலும் சில வேளை அப்படி தான் ஒராளை சந்தேகப்பட்டால் அப்புறம் தொட்டதுக்கும் பிடித்ததுக்கும் அந்த சந்தேகம் வலுப்பட்டுட்டே வரும் பார்த்துருக்கீங்களா அந்த ஆள் தும்முனா போதும் நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் அந்த ஆள் சிரிச்சாரு சிரிச்ச சத்தம் கேட்டாலும் நம்மளுக்கு என்ன வந்துடும் சந்தேகம் வந்துடும் எதுனாலும் ஒரு சந்தேகம் வந்து சந்தேகத்தின் மேல சந்தேகம் வலுப்பட்டு பெரிய பகையும் பிரச்சனையுமாய் மாறி நாம சரியா கட்டப்பட்டு போவோம் எந்த கட்டுகளுக்குள் இருந்தாலும் ஏசு கட்டவழ்கிறவர் ஏசு கட்டவழ்கிறவர் ஏசு கட்டவழ்கிறவர் அல்லா 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 சிலருக்கு சொல்லணும்னு தோணுது எத்தனை கூட்டங்களுக்கு போயிட்டும் கட்டறுக்கப்படலன்னு சொல்றீங்க கேட்டும் கட்டறுக்கப்படலைன்னு சொல்றீங்க எத்தனை விடுதலை பெருவிழாவுக்கு போயிட்டோம் விடுதலை வரலன்னு சொல்றீங்க கட்ட உபவாச உபாச போயும் கட்ட சொல்றீங்களா நீங்க முதல்ல ஜெபம் பண்ணியலா அதான் கேள்வி நீங்க ஜெபம் பண்ணாம நீங்க உங்களை தாழ்த்தாமல் நீங்கள் உங்கள் இருதயத்தை திறக்காம எந்த எந்த ஜபத்துக்கு போனாலும் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது இது சாபம் அல்ல இது உண்மை அலலூயா அதனால அன்பர்களே இயேசுவை தேடுங்கள் இயேசு உங்களை வைத்த இடத்துல ஒழுங்கா இருங்க விடுதலை வரும் அல்லா உங்க உள்ளத்தை இயேசுக்கு நேரா திறந்தீங்கனாலே போதும் அவர் எப்படி கிரியை செய்யாமல் இருப்பார் நான் என் இருதயத்தை திறந்தாப்பா ஒரு கிரியை செய்யும் சொன்னா போடான்னு சொல்லுவாரா ஒரு நாளும் சொல்ல மாட்டார் பாவியே அவர் தள்ள மாட்டார் நம்மை தள்ளுவாரா அல்ல நம்ம இருதயத்தை திறக்கிறது இல்லை நம்ம அவருக்கு நேராக வருகிறது இல்லை நமக்கு எல்லாம் ஷார்ட்கட் மெத்தட் யாராவது எனக்கா ஜெபிப்பார்களா வேணும்னா கொஞ்சம் காணிக்கையை கொடுக்கலாம் இது காணிக்கையா இதுக்கு பேர் அவர் ஜெபிக்க கூலி நீங்க கொடுக்குங்களா கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்படி எல்லாம் ஒரு வித்தியாசமான சிந்தனைகள்ல தயவு செய்து போகாதீங்க உங்கள் விடுதலை நாயகர் இயேசு மட்டுமே உங்களுக்கு விடுதலை தருவதற்கு அவர் ஏதோ ஒரு பயன்படுத்த இருப்பார் அவரை கரெக்ட் பயன்படுத்துவார் நீங்க அதுக்காக அந்த ஊழியக்காரன் பின்னால ஓடாதீங்க அந்த தீர்க்கதரிசி பின்னால இந்த போதகருக்கு பின்னால ஒருத்தர் பின்னாலையும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை அல்ல லூயா உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல கரெக்டா ஓடுங்க உங்களுக்கு தந்த சபையில நிலைத்திருங்க உங்களுக்காய் கத்தர் வைத்திருக்கிற ஆராதனைகள் ஜபங்கள்ல பங்கு பெறுங்க உங்களுக்கு கத்தர் தந்த குடும்பத்தோட உட்கார்ந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க ஆமே தனிப்பட்ட முறையிலையும் இயேசுவேன்னு கூப்பிடுங்க இவ்வளவும் செய்யுங்க அதுக்கு பிறகு அவர் விடுவிக்காம இருக்கவே மாட்டார் அதுக்கு பிறகு அவர் விடுவிக்கலன்னு சொன்னா நீங்க சொல்லு போய் அவர் விடுவிக்காம இருக்கவே மாட்டார் நம்ம சைட கிளியர் பண்ணுவோம் இன்னும் உள்ளத்தை தரப்போம் இயேசு கட்டுகளை அவிழ்பார் ஹலலூயார் அன்பர்களே வர வர கட்டப்பட்டு கட்டப்பட்டு போயிடக்கூடாது வர வர கட்டுகள் சின்ன சின்ன கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டு பிரகாசம் விடுதலையும் உள்ள ஆத்துமாக்களாய் மாறணும் அமேன் அதுக்கு இயேசு நம்மை விடுவித்தார் ரத்தம் சிந்தி விடுவித்தார் அதுக்குத்தானே ஆவியை தந்தார் வசனத்தை தந்தார் சபை அனுபவத்தை தந்தார் எல்லாம் தந்திருப்பது வர வர இன்னும் விடுதலை ஆவதற்காக ஹலலூயார் இன்னும் பிரகாசம் ஆவதற்காக அதனால உங்களுடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு நேரா தரவுங்கள் இயேசு சகல கட்டுகளை அவிழ்பார் ஹலோ லூயா ரெண்டாவது எருசலேமுக்கு பவனி வந்தார் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பவனியாக வந்தார் அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி தன்னை எல்லாருக்கும் வெளிப்படுத்தும்படியாக அருமையான ஒரு நிகழ்ச்சியை அங்கே நடத்துகிறார் இந்த பவனியிலே நடந்த மூன்று காரியங்கள் ஒன்று வாயின் வாழ்த்துக்கள் இரண்டாவது கையின் காணிக்கைகள் மூன்றாவது காலின் நடைகள் இந்த பவனியிலே மனிதர்கள் சேர்ந்து செய்த மூன்று விஷயங்கள் ஒன்று வாயின் வாழ்த்துக்கள் மத்திய இருபத்தி ஒன்று ஒன்பதுலே தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று வாழ்த்தினார்கள் கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று வாழ்த்தினார்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொன்னார்கள் இது ஒரு ராஜரீக வாழ்த்தாக இருக்கின்றது கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் பட்டவர் என்று சொன்னார்கள் இது ஒரு தெய்வீக வாழ்த்தாக இருக்கிறது அலிலுயா தாவீதின் குமாரன் என்பது ராஜரீகத்தை காட்டுகிறது தேவனுடைய குமாரன் கர்த்தருடைய நாமத்திலே வருகிறார் என்பது அவருடைய தெய்வீகத்தை காட்டுகிறது அழகான வார்த்தைகளை சொல்லி அவரை வாழ்த்தினார்கள் அலெலுயா மத்த இருபத்தி ஒன்று ஒன்பதிலும் மார்க்கு பதினொன்று பத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி வாழ்த்தினார்கள் ஹலலூயா மார்க்கு பதினொன்று பத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று சொல்லி வாழ்த்தினார்கள் லூகா பத்தொன்பது முப்பத்தி எட்டிலே நாம் பார்க்கின்றோம் அங்கே கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று வாழ்த்தினார்கள் அதோடு கூட பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று வாழ்த்தினார்கள் யோவான் பனிரெண்டு பதிமூன்றிலே பார்க்கிறோம் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று வாழ்த்தினார்கள் ஹலலூயா பற்பல வாழ்த்து வார்த்தைகளை சொல்லி இயேசுவை வாழ்த்தி புகழ்த்தி கொண்டே அந்த மக்கள் இயேசுவோடு கடந்து சென்றார்கள் பவனியாய் கடந்து சென்றார்கள் பார்க்கின்றோம் ஆகவே அன்பானவர்களே இன்றைக்கு இயேசுவை துதிக்கிறவர்களாய் இயேசு நம்முடைய வாழ்விலே நம்மை ஒரு பவனியாக இன்றைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் தனியாக நம்மை கண்டெடுத்தார் ஆனால் இப்பொழுது சபையாக கூட்டி வைத்து நம்மை பரலோக பயணம் கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார் அல்ல லூயார் இந்த பயணத்திலே நாம் இயேசுவோடு நடக்கிறோம் இயேசுவோடு பயணம் செய்கிறோம் நம்முடைய வாய் அவரை வாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும் பாத்தீங்களா இதுதான் உங்களுடைய முழு தோல்விக்கு முக்கிய காரணம் உங்களுக்கு வாயில் வாழ்த்து வருகிறதே இல்லை உங்களை துதிக்க வைக்கணும் ஆராதிக்க வைக்கணும்னா ஊழியக்காரங்க கிடந்து கத்து கத்துன்னு கத்த வேண்டியிருக்கு உங்களை குத்தி குத்தி தள்ள வேண்டியதாக இருக்குது இந்த நிலைமை என்னைக்கு மாறுமோ அன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் தான் உங்க கையில தான் இருக்கு உங்க ஆசீர்வாதம் என்ன சொன்னாலும் திறக்காத சிலர் இருக்கிறீர்கள் உன் வாய் கட்டப்பட்டிருக்கிறது அது உன் வாழ்க்கை முழுசுக்கும் கட்டாய் மாறிக்கொண்டிருக்கிறது உன் வாய் விரிவாய் தர அதை நான் நரப்புவேன் ஆண்டோ சொல்லி இருக்கிறார் ஆனால ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் பொழுதெல்லாம் நல்ல வாய திறக்க கற்றுக்கொள்ளுங்கள் அவரை வாழ்த்துங்கள் அவருடைய கிரியைகளை சொல்லி சொல்லி வாழ்த்துங்கள் அவடைய நாமத்தை சொல்லி சொல்லி வாழ்த்துங்கள் அவருடைய தன்மைகளை சொல்லி சொல்லி வாழ்த்துங்கள் அவர் உங்களுக்கு செய்த நன்றிகளை சொல்லி சொல்லி வாழ்த்துங்கள் ஹலோ லூயா நல்லா செய்யுங்க இந்த மாதம் ஏப்ரல் மாசம் முழுசும் ஒரு தீர்மானம் எடுங்க என் வாயினால் ஆண்டவரை எப்பவும் வாழ்த்தி கொண்டே இருப்பேன் அல்ல லூயா இதை செய்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா கட்டுகளும் உடஞ்சு போகும் வியாதியெல்லாம் சுகமாயிடும் அல்ல லூயா நல்லா இயேசுவை வாழ்த்துறதுக்கு பதில் வாயை மூடி வச்சுட்டு டாக்டர்கிட்ட போய் எவ்வளவோ காசு கொடுத்து கொண்டிருக்கிறது நல்லா வாய திறந்தா அற்புத சுகம் கிடைக்கும் இதெல்லாம் தேவைப்படாது அலை லூயா இதான் நடக்குது இன்றைக்கு வாய் மூடி வைக்கிறதுட்டே இருக்கனால ஆண்டவரை துதிக்காம இருக்கனால வீட்டுல அந்தகாரம் சூழ்ந்துகிட்டே இருக்கு அதனால எத்தனை பிரச்சனை ஆனா வாயை திறந்தால் போதுமே ஆண்டவர் விடுதலையை தருவார் நல்ல வாழ்த்துங்க இயேசுவை வாழ்த்தி கொண்டே இருப்பீர்களாக அலை லூயா இரண்டாவது அவருடைய கையின் காணிக்கைகள் ஏற்கனவே நான் சொல்லி இருந்தாலும் வசனத்தோடு சொல்றேன் மத்திய இருபத்தி ஒன்று ஏழு மார்க் பதினொன்று ஏழு லூக்கா பத்தொன்பது முப்பத்தி ஐந்து ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது கழுதையின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள் அல்ல லூயா அந்த பவனியில அவங்க வாயினால வாழ்த்தி மட்டும் மட்டும் போகல தங்க கையினால் தங்களுடைய வஸ்திரங்களை கலர்த்தி அந்த கழுதையின் மேல போட்டு சேனம் மாதிரி வச்சு இயேசுவை ஏற்றினாங்க அலிலூயா அதோடு மத்திய இருபத்தி ஒன்று எட்டு மார்க் பதினொன்று எட்டு லூக்கா பத்தொன்பது முப்பத்தாறுல தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள் ஒரு அலிலுயா ஒரு கழுதைக்கு மேலே இனி நிறைய போட முடியாது எல்லா பிறகு கழுதைக்கு மேலே துணி மூட்டையா மாறிடும் இயேசு எங்க உட்கார முடியும் அதனால கொஞ்சத்தை கழுதைக்கு மேல போட்டுட்டு மற்றவங்க எல்லாம் பார்த்தாங்க நாங்க எங்க ஓடுறது இயேசு போற பவனியில வழியிலே போடுவோன்னு எல்லாம் வழியிலே போட்டார்கள் அல்ல என்ன இயேசுவோடு பவனி செல்வது என்பது ஒரு பக்கம் மகிழ்ச்சி ஆனா மறுபக்கம் பாத்தீங்களா வாயினால் வாழ்த்திக்கொண்டே இருந்தார்கள் கையினால் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தி கொண்டும் கிரியை செய்து கொண்டும் இருந்தார்கள் ஆமீன் அடுத்தது மத்திய இருபத்தி ஒன்று எட்டு மார்க் பதினொன்று எட்டு மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள் அல்லூயா சிலருக்கு வஸ்திரத்தை கலத்தி இனி போட முடியாது என்ன செய்யலாம் வழியில் நின்று மரத்தில் உள்ள கிளைகள் எல்லாம் வெட்டி நல்லா போட்டு அருமையா அந்த பவனியை கனப்படுத்தினார்கள் அல லூயா அடுத்தது யோவான் பனிரெண்டு பதிமூன்றில் சொல்லி இருக்கிறது குருத்தோலைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் அல்ல லூயா இப்படி தங்கள் வஸ்திரங்களை கழுதையின் மேல் போட்டவர்களும் வழியிலே போட்டவர்களும் மரக்கிளைகளை தரித்து போட்டவர்களும் ஒரு கூட்டம் குருத்தோலைகளை பிடித்து கொண்டும் வந்தார்கள் என்று சொல்லி இருக்கிறது அல்லை ஸ்தோத்திரம் இந்த ஒரு குருத்தோலை என்கிற வார்த்தையை வச்சு இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன பேர் போச்சு குருத்தோலை ஞாயிறுன்னு பேராயிப்போச்சு கத்திர்பு ஸ்தோத்திரம் அல்லை லூயா ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிட்டோம் குருத்தோலை ஞாயிறுன்னு வச்சுக்கலாம் கழுதை ஞாயிறுன்னு வச்சுக்கலாம் என்ன எது வச்சுக்கலாமே நமக்கு தப்பு இல்ல விஷயம் என்ன ஏசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் கழுதை மேல் பவனியாய் அந்த எரிசலைமுக்குள் சென்றார் ஹலை லூயா அதான் சத்தியம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்படி கர்த்தருக்கு கொடுக்கறதுல நம்ம சந்தோஷமுடையவளா இருக்கணும் நல்லா தங்கள் வஸ்திரங்களை எல்லாம் கொடுத்தாங்கன்னு பார்க்கிறோம் பாருங்க அப்புறம் அந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட மரக்கிளைகள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் குரு தோலைகளையும் கொண்டு வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம் ஆகவே தேவ பிள்ளைகளே இந்த பரலோ பயணத்திலே இயேசு நம்மை வாழ வைக்கிறார் இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிறார் பூலோகத்தில் வாழ தேவையான எல்லாவற்றையும் தருகிறார் அதே நேரம் கர்த்தருக்கு தாராளமாய் கொடுக்கிற அந்த உள்ளத்தை குறைத்து விடக்கூடாது இழந்து விடக்கூடாது அலூயா என் இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லும் பொழுது அந்த ஆசை வரணும் அது ஒரு 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 வெறித்தனமான ஒரு அன்பா தான் இருக்கணும் அல்ல லூயா ஏன்னா ஏசு அந்த அளவுக்கு அன்பு செலுத்தி தான் நமக்காக சிலுவையில மறித்திருக்கிறாரு அல்ல லூயா பட்ட பாடுகளுக்கு ஒரு அளவு அவ்வளவும் செய்தது நம்ம மேல வச்ச அன்பு அந்த அன்புக்கு ஒரு பிரதிபலிப்பு இங்கிருந்து புறப்படணும் அல்ல லூயா அது வாழ்த்தாக அது கர்த்தருக்கு செய்கிற கிரியைகளாக இருக்கட்டும் கடைசியாக காலின் நடைகள் இந்த பவனியில மூணாவது அவங்க செய்தது ஆளுக்கு ஒரு கழுதை கொண்டு ஏறுவோன்னு சொல்லல ஏசு மட்டும் கழுதையில என்ன செய்யட்டும் பவனி செல்லட்டும் என்ன என்ன செய்வோம் செய்வோம் நம்ம காலால நடப்போம் மயிமப்படுத்துவோம் அப்படி சொல்லி நடந்தார்கள் மத்தையோ இருபத்தி ஒன்று ஒன்பது மார்க் பதினொன்று ஒன்பதுல சொல்லி இருக்கு முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய ஜனங்கள் ஒரு அலிலியோ சொல்லுவோம் முன்னடப்பாரும் ஆகிய ஜனங்கள் இன்றைக்கு அப்படித்தான் இந்த பரலோ பயணத்தில் நாம இருக்கிறோம் பின்னடப்பார் இயேசுவுக்கு சீடர்களாக இயேசுவை பின்பற்றி செல்லுகிற ஒரு கூட்டம் பின்னடப்பார் இயேசுவை பின்பற்றி நடக்கிறவர்கள் நாம் எல்லாரும் அப்படித்தான் அல்ல லூயா அதே வேளையில் சிலர் இந்த பவனியில இயேசுக்கு முன்னடப்பவர்கள் வேண்டும் யோவான் ஸ்நானன் இயேசுக்கு முன்னோடியாக வந்து அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணினான் அதே போல தேவ ஊழியத்தை செய்கிற மக்கள் முன்னடப்பாராகிய ஜனங்களாக இருக்கின்றீர்கள் அல்ல சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது இயேசுக்கு வாசலை தரக்கிறீர்கள் அலலூயா எத்தனையோ உள்ளங்கள் உங்கள் சுவிசேஷ ஊழியத்தினாலே இயேசுக்கு உள்ளத்தை திறக்கிறது இயேசுவின் பவனி அவர்களுக்குள் வருகிறது அலலூயா முன்னடப்பாராகிய ஜனங்கள் ஏழைகளுக்கு உதவிகள் செய்யும் பொழுது கிறிஸ்துவின் அன்பு அந்த ஏழைகளுடைய உள்ளத்துக்குள் வருகிறது நீங்கள் எந்த ஒரு ஊழியத்தை செய்தாலும் சபை ஊழியம் 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 எந்த ஒரு ஊழியத்தை முன்னடக்கிறீர்கள் இயேசுக்கு வழியை நீங்கள் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் அல்லேலூயா அல்லேலூயா எனவே நாம் எப்பொழுதும் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய ஜனங்களாக இருக்க வேண்டும் அல்லேலூயா அந்த கழுதைக்கு மேல நானும் சவாரி செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் நாம் நடக்கிற ஜனங்களா இயேசுவுக்காக முன்னடக்கிறவர்களாகவும் பின்னடக்கிறவர்களா இருப்போமாக அலலூயா லூயா ஸ்தோத்ரம் இயேசு கழுதை குட்டியை தெரிந்து கொண்டார் ஒரு குதிரையை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லும் பொழுது பொதுவாக அந்த காலத்தில் குதிரை வந்து யுத்தத்துக்கு போகும் பொழுது ராஜா ஏறி யுத்தத்துக்கு போவாராம் ஆனா யுத்தம் செய்து சமாதானத்தோடு வரும் பொழுது பட்டணத்துக்குள் வந்தவுடனே கழுதையில் ஏறி மக்களை சந்திப்பாராம் அலிலூயா குதிரை யுத்தத்துக்கு அடையாளமா இருக்கிறது கழுதை சமாதானத்துக்கு அடையாளமா இருக்கிறது இந்த ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் வரும்பொழுது நான் சமாதான கர்த்தர் என்பதை வெளிப்படுத்தி அதற்குள்ளே கடந்து வந்தார் லூயா எனவே அன்பர்களே நம்முடைய ஆண்டவர் இயேசு ராஜாதி இருக்கிறார் சமாதான கர்த்தருமாயிருக்கிறார் ஹலு லூயா முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் போல நம்முடைய காலின் நடைகள் இருப்பதாக அமே வச்சுட்டு ஊர்லேருந்து கஷ்டப்பட்டு உத்தவமாக ஒருத்தன் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவான் இவன் அதை காலை பிடிச்சி கையை பிடிச்சி பார்த்துட்டு இது சரியில்லைன்னு தள்ளிடுவான் வேணும்னே தள்ளுவான் அப்போ தள்ளுனா அவனுக்கு வினி ஊருக்கு போய் இன்னொரு ஆட்டுக்குட்டியை கொண்டுற முடியாது இங்கே இருக்கிற கடையில் விற்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை தான் வாங்கணும் இதனால் இந்த பிரதான ஆசாரியன் முதல் எல்லாருக்கும் கமிஷன் இப்படி ஒரு வியாபார ஸ்தலமாக அதை மாற்றினார்கள் வர வர இப்பொழுது இயேசு சொல்லும் பொழுது நீங்க கள்ளர் குகை ஆக்கிட்டீங்க வியாபார ஸ்தலமா அன்னைக்கு வச்சுட்டு இருந்தீங்க இப்போ மூணு வருஷம் கழிச்சு நாம் அடுத்து இப்போ பார்க்கும்போது என்ன வார்த்தை சொல்றாரு கள்ளர் குகை என்று சொல்லுகிறார் அவ்வளவு கேடும் அவ்வளவு மோசடித்தனங்களும் அங்கே நடந்து கொண்டிருந்தது அங்கே போய் பலி செலுத்துவான் அவன் தான் இங்கே வந்து எல்லா தீமையும் செய்வான் இப்படிப்பட்ட ஒரு ஆசாரிய ஊழியம் அங்கே நடந்து கொண்டிருந்தபடியால்தான் கத்தரிதை செய்தார் விற்கிறவனையும் வாங்குறவனையும் துரத்தினார் அல்ல அடுத்தது அங்கே உட்கார்ந்து விட்டு கொண்டு தான் காசுக்காரர் இதுல வேற காசு இருக்காதுல்ல புதிய ஆடு வாங்குறது காசு இருக்காதுல்ல அதுக்கு அங்கே காசுக்காரரும் என்ன செய்திருக்காங்க உட்கார்ந்து இருக்காங்க உங்களுக்கு எந்த மணி எக்ஸ்சேஞ்சு பண்ணணுமா இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு இந்த சில கொடுப்பாங்கல்ல சேட்டு கடையில் போய் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்கல்ல சிலர் அந்த மாதிரி எல்லாம் வாங்குறதுக்கு அங்கே ரெடி எல்லா பிசினஸும் அங்கே ரெடியாக இருக்கு இந்த காசுக்காரனுடைய பலகைகளை கவிழ்த்தால் இந்த புறாவிற்கிறவர்களுடைய ஆசனங்களை கவிழ்த்தால் கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்று சொன்னார் தேவாலயத்துக்குள்ளோடி ஒரு பொருளையும் கொண்டு வராது என்று விளக்கினார் அல்ல அப்ப ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தை எப்பொழுதும் சுத்திகரிக்கிற கர்த்தர் அலலூயா அது சுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறாரு நம்ம ஆலயமும் எழுத்தின்படியும் சுத்தமாக இருக்கணும் ஒழுங்காக இருக்கணும் தேவனுக்கு பிரியமா இருக்கணும் அல்லே ஒரு காரியத்தை சொல்லணும்னு நினைச்சேன் இப்போ சொல்லிடுறேன் ஆலய பிரதிஷ்ட அப்படின்னு சொன்னால் சிலருக்கு ரொம்ப சந்தோஷம் வரும் எல்லா ஆலயத்துலேயும் நான் பார்க்கறேன் நான் தான் பல பிரதிஷ்டைக்கு போறேன்னே அங்கே போனா பட்டாசு வெடிச்சு விட்டுருவா இதெல்லாம் யாரும் நினச்சிடாதீங்க நம்ம சர்ச்சில் என்ன நீ இப்போமே சொல்லணும் இல்லை ஒரு பட்டாசுக்கு ஆர்டர் கொடுத்துட்டேன்னு வந்து சொல்லிடக்கூடாதுல்ல அதனால் நம்ம ஆலய பிரதிஷ்டை எவ்வளவு எளிமையாக நடத்தணுமோ அப்படி தான் நடத்தணும் அல்ல லூயா இதில் கர்த்தர் மகிமைப்படணும் கத்தோடைய மகிமை இறங்கணும் அதுதான் எல்லா கத்தோடைய பிள்ளைகளுக்கும் விருப்பமாக இருக்கணும் நீங்கள் தயவுசெய்து அன்பாக உரிமையாக சொல்லிடுறேன் டாசு ஒன்றும் கொண்டு வரக்கூடாது இந்த சீரியல் லைட்டு ஒன்றும் வேண்டாம் நமக்கு இருக்கிற லைட்டு போதும் அதை அழகாக நம்ம போட்டுருவோம் சர்ச்சுக்கு அது ஜொலித்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வாங்கி அப்படியே ஒரு இடம் விடாமல் தொங்க விட்டு அதெல்லாம் நமக்கு வேண்டாம் இந்த பலூன்களும் வேண்டாம் இந்த பலூன் ஒரு பெரிய சாத்தானாக இருக்குது சில சமயத்தில் என்ன ஆறாவது நடந்தவங்க டொக்கு டொக்கு டொக்குன்னு வெடிச்சு எல்லாரையும் பயமுறுத்தி மைக்க பிடிச்சவரம் பயம் பயப்பட்டு என்னத்துக்கு இந்த அநியாயங்கள் டிஸ்டபன்ஸுகள் இல்லையா அதனால் எந்த ஒரு தேவையில்லாத விஷயம் வேண்டாம் தேவ மக்களே உங்கள்கிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டேன் அப்படி ஏதாவது செய்ய ரெடி ஆகிட்டு இருக்கீங்கன்னா அந்த காசை கொண்டு இப்பவுமே தந்துடுங்க கட்டடத்தை கட்டி போடுவோம் அல்லே லூயா நீங்கள் ஒரு காசை என்ன செய்யாதீங்க வீணாக்காதீங்க என்பதை திட்டமாக சொல்லி கொள்ளுகிறேன் ஸ்தோத்திரம் தேவாலயம் தேவனுக்கு பிரியமா எப்பொழுதும் இருக்க வேண்டும் அல்லே லூயா ஸ்தோத்திரம் சிலர்லாம் யூனிஃபார்ம் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிறதா எனக்கு காதுக்கு செய்தி வந்துருச்சு சரி அதையும் போட்டு எதுக்கு தடை செய்வானேன்னு சொல்லி சும்மா விட்டுட்டேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் கொஞ்சம் எல்லாத்துலேயும் பயபக்தியாக இருங்க தேவ மக்களே தம்பிமார் சகோதரிகள் எல்லாரும் சரி நீங்கள் யூனிஃபார்மாக வாரது ரொம்ப நல்லது ஆண்ட ஒரு பிரியமான வெள்ளை யூனிஃபார்மில் வாருங்க அல்லை அதான் விசேஷம் பள்ளிக்கூடத்திலும் கல்லூரிக்கும் உள்ள யூனிஃபார்ம் மாதிரி எதாவது பண்ணிட்டு வராதிங்க நல்ல ஒரு வெண்ணுடை நீங்கள் எல்லாம் யூனிஃபார்மாக போட்டுட்டீங்கன்னா அது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும் அல்ல லூயா ஸ்தோத்ரா இது போல வேற எதுவும் திட்டங்கள் இருக்கா கொஞ்சம் கொஞ்சம் முன்னாலே கேட்டுக்கிடுங்க அப்புறம் எதா செய்து வந்துட்டு நான் தடை பண்ணேன்னா தயவு செய்தி ஆண்டை வருத்தப்படக்கூடாது ஏன்னா நான் கோபத்திலையோ வைராக்கியத்துலையோ பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கோ செய்ய மாட்டேன் ஆண்டவருக்கு பயந்து சில காரியங்களை தடுப்பேன் அல்ல லூயா அதை கத்துடைய மக்கள் புரிந்து கொள்ளணும் ஆனா அப்படின்னாலே இன்னொன்னு என்ன தெரியுமா சிலருக்கு ஒன்ன தடுத்தா அப்ப அது இருக்குல்ல அப்ப ஏன் இது இந்த பேச்செல்லாம் இங்க பேசாதீங்க சொல்றத கேட்கறதுக்கு தான் ஆசீர்வாதத்தை தருவாரு அல்ல லூயா ஒருத்தன் ஏதோ ஒரு தப்பு என்னைக்கோ செஞ்சு போட்டான் இனி அதை சொல்லி சொல்லி காலமெல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து தப்பு செய்யலாமா இது சிலருக்கு ஒரு பிளான் ஏதாவது ஒன்று அவங்கள திருத்த போனா அவங்கள்ட்ட சொல்ல போனா நீர் அவரை எல்லாம் திருத்திட்டு வாரம் ஒன்றை உண்மை திருத்துறதுக்கு நம்ம பேசுகிறோம் நீர் அதை கேளும் செவி கொடுத்து அது உமக்கு ஆசீர்வாதம் ஏ எல்லாரையும் திருத்திட்டு வாங்கினா அது என்ன அர்த்தம் நான் திருந்த மாட்டேன்னு அர்த்தம் அதுதானே அர்த்தம் கத்தருக்கு ஸ்தோத்துகிறோம் அதனால் இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எதுவும் இருக்கக்கூடாது நீங்கள் நல்ல திறந்த உள்ளத்தோட சந்தோஷமாக இருக்கணும் ஏதும் பிரச்சனைன்னா ஊழியர்கள்கிட்ட மட்டும் சொல்லுங்கள் உங்களுக்குள்ளே பேசி எடுத்து ஒரு வருமன் அதை கெடுத்து போடாதீங்க என்ன எதனாலும் ஊழியர்கிட்ட பக்குவமா சொல்லுங்க அவர் எங்க காது கண்டிப்பா கொண்டு வருவார் இல்லை என்கிட்ட நேராக சொல்லுங்க அல்லை லூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவாலயத்தை கர்த்தர் சுத்திகரிக்கிறவர் நாம் அந்த பயபக்தியோட இருக்கணும் இன்னும் ஒன்று நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவி வாழுகின்ற தேவனுடைய ஆலயம் அல்ல லூயா எனவே நம்முடைய சரீரமும் சுத்திகரிக்கப்பட்டதா இருக்கணும் வீண் அலங்காரங்கள் வேண்டாதவைகள் விட்டு விலகு என்று பைபிள் சொல்லுகிறவைகள் இதெல்லாம் விட்டுட்டு நல்ல முறையில் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் இருங்கள் உள்ளுந்திரியங்களும் சுத்திகரிக்கப்பட்டதாய் பரிசுத்த அலங்காரத்தோடு காணப்படுவதாக அடுத்ததாக கர்த்தர் வியாதியஸ்தரை சுகமளித்தார் மத்திய இருபத்தி ஒன்று பதினான்கு குருடர் சப்பானிகளை இயேசு சுகமாக்கினார் இயேசுக்கு எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அவர் மக்களுக்கு நன்மை செய்கிறதுல ஓயவே மாட்டார் ஒரு ஓய்வு நாளில் ஒரு ஜபாலயத்தில் போனாலும் அங்கேயே ஒரு கூனியம்மாவை எழுப்பி விடுறாரு ஒரு கை சூம்பல் கையுள்ளவனை சரி பண்றாரு அவர் அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார் இங்க அவர் ராஜாவாக மகிமையாக போய் தேவாலயத்துல இறங்கி நிற்கும் பொழுதும் அங்கே சிலரை பார்க்கிறார் குருடர்களா இருக்கிறாங்க சரீர கால் இல்லாதவர்களாய் ஊனர்களா இருக்கிறார்கள் உடனே இயேசு சுகமாக்கினார் ஹலோ லூயா எந்த ஃபங்க்ஷன்லயும் அவர் சுகம் அளிக்கிற தெய்வன் அலை லூயா சுகமளிக்கும் கூட்டம் வச்சாதான் வந்து சுகமளிப்பாருன்னு கிடையாது அவர் நம்ம தனியா கூப்பிட்டாலும் சுகம் தருவார் குடும்ப ஜெபத்துல கேட்டாலும் சுகம் தருவார் ஆராதனையிலும் சுகம் தருவார் எப்போதும் சுகம் அளிக்கிற தெய்வம் அலை கழுதை பவனியாக மகிமையாய் வந்து இறங்கின இடத்திலும் இவங்க நாலஞ்சு பேரை பார்த்தோன்னு அவரால இருக்க முடியல உடனே சுகம் அளித்தார் அலலூயா இன்றைக்கு ஆராதனையில் வந்திருக்கும் பொழுது அநேகர் சந்தோஷமா வந்திருக்கும் பொழுது ஒரு சிலர் ஐயோ அங்க வலிக்குது இங்க வலிக்குது வேதனையா இருக்குது இந்த வியாதி நீங்க மாட்டேங்குது என்கிற வேதனையோடு இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கும் இயேசு சுகம் தருவார் ஹல லூயா ஹலி லூயா நிச்சயமாய் அவர் அளிக்கிற தேவன் கடைசியாக எட்டாவதாக கனியற்ற அத்தி மரத்தை அவர் சபித்தார் அது பட்டு போயிற்று என்று பார்க்கிறோம் எனவே இயேசு மகிமையானவர் நம்மை கட்டவிழ்கிற கர்த்தர் நம்மை பவனியா பவனியை போல சபையை எருசலேமுக்கு நேராய் பல்லோத்துக்கு நேராய் வழிநடத்துகிற கர்த்தர் எருசலேமுக்காய் அழுத கர்த்தர் பாலகர் வாயில் துதி உண்டு பண்ணின கர்த்தர் எருசலேம் தேவாலயத்தை சுற்றி பார்த்த கர்த்தர் எருசலேம் தேவாலயத்தை சுத்திகரித்த கர்த்தர் அவ்வியாத்தியஸ்தர்களை சுகமளித்தவர் அது மட்டுமல்ல இதெல்லாம் செய்யும் பொழுது அவருடைய பசியை ஆற்றுவதற்கு உன்னிடத்தில் ஒரு கனி இல்லைன்னு சொன்னால் சில வேளை கோவப்பட்டு நீ வேண்டாம் என்று சொல்லிவிட போகிறார் அதனால் எப்பொழுதும் இயேசுவுக்கு பயந்துருப்போம் இன்னொன்று உங்களுக்கு தெரியும் அந்த கனியற்ற அத்திமரம் வழியறுகே நின்றதுனால தான் அதுக்கு உடனே அழிவு ஆனால் அது சபைக்குள்ள இருந்திருக்கும்னா அதுக்கு அந்த அழிவு வராது தோட்டத்துக்குள் ஒருவன் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான் எஜமான் வந்து வெட்டி போடுன்னு சொன்னார் தோட்டக்காரன் ஒரு வருஷம் இருக்கட்டும் என்று பரிந்து பேசினா அப்பொழுது வாய்ப்பளித்தார் ஆனால் இந்த இந்த அத்திமரம் ரோட்டோரத்தில் நிக்குது அதுக்கு ஒரு சபையும் கிடையாது தோட்டமும் கிடையாது ஒன்றும் கிடையாது ரோட்டோரத்து நிற்கிற யாரும் பரிந்து பேசுறது கிடையாது யாரும் அதுக்காக மன்றாடுறதுக்கு ஆள் கிடையாது கனி இல்லை நீ பட்டுப்போன்னு சொன்னார் உடனே பட்டு போயிடுச்சு ஆகவே நாம் சபையில் உறுதிப்பட்டு நிற்போம் அப்பொழுது நமக்கு கிருப இறக்கம் உண்டாக நமக்காய் ஜெபிக்க நாலு பேர் உண்டு கர்த்தரும் அவர் கீழ்ப்படிந்து நாம் சபைக்குள் உறுதிப்பட்டு நிற்கும் பொழுது நமக்காய் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் அது லூயா ஸோ அந்த வார்த்தைகளில் எது உங்களுக்கானதோ எடுத்துக்கொள்ளுங்கள் அதை அனுபவியுங்கள் அதற்காக ஆண்டோட்டம் அன்றாடுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள் நான் சொன்னது மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷங்கள் கொஞ்சம் ஸ்தோத்திரங்களை சத்தமாக நாம் ஏறெடுக்கலாம் எல்லாம் நல்லா சோத்திரம் பண்ணுங்க சின்ன பிள்ளைகள் இப்ப தானே சொன்னேன் தம்பிமார் முன்னால இருக்கிறவங்கலாம் நல்லா கண்ணை மூடி வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கிருபை பெருகும் வாய் தர வாய் தர நல்லா எல்லா பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க உங்க சத்தம் உங்க காதுக்கு கேட்கட்டும் நல்லா சோதரம் லூயா ஸ்தோத்திரம் செலுத்துவோம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம் லூயா 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 பிரைஸ் பிரைஸ் தொல்லாட் 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 எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிற தேவனை உமக்கு ஸ்தோத்ரம் 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 இந்த வேளையிலே யார் கட்டப்பட்டிருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் ஹாலை லூயா ஹாலை லூயா ஹாலை லூயா ஹாலை லூயா அந்த ஒரு உண்மை வாயார வாழ்த்துகின்ற ஒரு விடுதலை வரட்டும் ஆமையின் கையால் எப்பொழுதும் கத்தருக்கு கிரிய செய்கிற ஒரு நிலைமை வரட்டும் எங்கள் கால்களால் முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாக கர்த்தரோடு நடக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளோம் ஹால லூயா பிரைஸ் தொலாட் பிரைஸ் தொலாட் பிரைஸ் தொலாட் பாலகர் வாயினால் துதி உண்டு பண்ணுகிற தேவன் ஆமீன் இன்னும் எங்கள் சபையிலே இந்த பிள்ளைகள் சத்தமாய் துதிக்கிறவர்களாய் பாடுகிறவர்களாய் பெரியவர்கள் துதிக்கிறவர்களாய் எழுப்பு வீராக ஹால லூயா தேவாலயத்தை சுற்றி பார்த்தவரு எங்களுக்குள் உலாவி கொண்டிருக்கிறவரு பயபக்தியோடு நடந்து கொள்ள கிருபை

ஆண்டவரே தேவாலயத்தை சுத்திகரித்தவரே எங்கள் ஊழியங்கள் ஒரு பொழுதும் பிசினஸாய் மாறிவிடாதபடிக்கு ஆமீன் வியாபார வீடாய் கள்ளர் குகையாய் மாறாதபடி எல்லா தேவ ஊழியங்களிலும் உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக 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 ஹால லூயா வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துகிற கர்த்த எந்த ஃபங்க்ஷன் என்று பாராதபடி எப்பொழுதும் சுகம் தருகிற ஆமீன் ஏசு நல்லவர் ஏசு நல்லவர் இப்பொழுதும் கூட உடைய சுகமாக்கும் ஆண்டவரே சுகமாக்கும் ஆண்டவரே ஓ கனியற்ற அத்திமரம் பட்டுப் போயிற்று ஆனால் அந்த இருந்த அத்திமரம் ஒரு வருடம் கிருபை பெற்றது ஆண்டவரே எங்களுக்கும் அது கிருபையை தருவீராக கிருபையை தருவீராக ஆல லூயா கரங்களை தட்டி கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் நல்ல நல்ல சத்தமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோம் சோதரம் 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 ஹாலே லூயா ஹாலே லூயா அன்புள்ள பிதாவை நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் இயேசு கிறிஸ்து கழுதைக்குட்டியின் மேல் ஏறி எருசலேமுக்கு பவனியாய் சென்ற அனுபவத்திலே நீங்கள் செய்த சில கிரியைகளை குறித்து தியானித்தோம் நாங்களும் அந்த கிரியைகளை அனுபவிக்கிறவர்களாகவும் நீர் விரும்புகிற சில கிரியைகளை உம்மோடு சேர்ந்து செய்கிறவர்களாகவும் காணப்பட எங்களுக்கு கிருபை அளிக்கும்படியாக ஜபிக்கிறோம் எங்களுடைய சுத்திகரிப்பு எங்களுடைய பாதுகாவல் கர்த்தருடைய கரத்திலே கிருபை பெறுதல் இவைகள் பெருகட்டும் அப்பா ஒருவரும் கத்தருடைய கையிலே அடியோ தண்டனையோ வாங்கி விடாதபடி வாழ்க்கைகள் அழிவுக்கு நேராய் போகாதபடி ஆசீர்வாதத்துக்கு நேராய் கடந்து செல்ல எல்லாருக்கும் உதவி செய்யும் இந்நாட்களில் இந்த கட்டட பணிகளை தொடர்ந்து பொறுப்படுங்க ஆசீர்வதிங்க உங்களுக்கு பிரியமாய் செய்யவும் உங்களுக்கு பிரியமான முறையில் எல்லா பிரதிஷ்டை எல்லாமே நடத்தவும் ஆண்டவர் இந்த இடத்தில் என்னாலும் வீற்றிருந்து சிங்காசனத்தில் வீற்றிருந்து ஆமேன் இந்த இடத்துல பெரிய பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாய் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆசீர்வதித்து அனுப்பும் இந்த மாதம் முழுவதும் பெரிய கிரியைகளை நடப்பியும் துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சுனேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம்மனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நிலைத்திருப்பதாக ஆமே எல்லாமே